இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, திருக்குறள் கதைகள் பார்க்க போறோம். வாங்க முதல் குறளை பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா பொருள் பார்ப்போம். முதல் குறள் என்னன்னா, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். இதோட பொருள் என்னன்னா, தெய்வத்தாலே ஒரு செயல் நடக்காது அப்படின்னு நினைச்சாலும் நம்ம என்னைக்காவது முயற்சி செஞ்சா அந்த விஷயம் ஒரு நாள் கண்டிப்பா நடக்க தான் செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கதை ஃபார்மெட்ல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்போ ஒரு நாள் ஒரு அழகான கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்து ஒரு ஆழ்மர அடியில் அமர்றாரு. அவர் பார்க்குறாரு, என்ன இங்கே இருக்க யா, எந்த மக்களும் என்னை மதிக்கவே இல்லை, எவனும் என்னை மதிக்கவே இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இந்த கிராமத்துக்கு நான் ஒரு சாப்பை விட போகிறேன், அது என்ன சாப்பிட்னா, இந்த கிராமத்துக்கு இன்னும் 50 வருஷம் மழையே பெய்யாது அப்படின்னு ஒரு சாபம் விட்டுறாரு. அப்போ மக்கள் எல்லாம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு ஏதாவது விமோசனம் கூறுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த முனிவர், உங்களுக்கு இதுக்கு எந்த விமோசனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ இது மேலேருந்து பார்த்த பெருமான் என்ன செய்கிறாருன்னா, ஓ ஆமால, இந்த சங்கம் நம்மளுக்கு தேவையில்லை, அப்போ இதை வச்சு நம்ம படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, சங்கக்கும் பெருமாளுக்கும் அதுக்கப்புறம் மலைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே, பெருமாள் வந்து அவரோட சங்கம் எடுத்து ஒரு தடவை ஊதுனார்னா அப்போ வந்து மழை பெய்யும் அப்படின்னு ஐதீகம். அப்போ அவர் அந்த சங்கம் ஊத தேவையில்லை, அதனால இன்னும் 50 வருஷத்துக்கு இது தேவைப்படாது அப்படின்னு அவர் தலைமையில வச்சு தலைமுறை மாதிரி வச்சு படுத்து தூங்கிடுறாரு. அப்போ அங்கே ஒரு விவசாயி இருக்கிறான் அந்த கிராமத்தில். அப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஏற்கனவே வச்சு அந்த நிலத்தை விடாமல் உழுந்துக்கிட்டே இருக்கான். அப்போ மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, யோ இன்னும் 50 வருஷத்துக்கு மழையே பெய்யாதையா, நீ எதுக்கையா தேவையில்லாமல் ஊழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நிலத்தை, இன்னும் 50 வருஷத்துக்கு மழையே பெய்யாது, அப்புறம் எதுக்கு ஊழ்ந்துக்கிட்டு இருக்க, இது வேஸ்ட்டு விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அந்த விவசாயி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை, நான் வந்து 50 வருஷம் இதை தூக்காமல் விட்டேன்னா எனக்கு எப்படி தூக்கி எப்படி வேலை செய்கிறது அப்படின்றதே மறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த விவசாயி. அதுக்கு பெருமாளும் பார்க்குறாரு, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஓ ஆமால, 2 நாள் ஆயிடுச்சு, இந்த சங்கம் ஒருவேளை அடைச்சிருக்குமா அப்படின்ட்டு அதை ஒரு தடவை ஊதி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஊதின அடுத்த செகண்டை அந்த ஊருக்கு மழை வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இதை போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பை, சே யூ.